வணக்கம், வாழ்க வளமுடன் நலமுடன். என் பேர் எம்பி நிர்மல், நிறுவனர் எக்ஸ்னோரா இன்டர்நேஷனல். நம்ம வாழ்க்கையில் பலதரப்பட்ட மக்களை சந்திப்போம். சிலரை சந்தித்த பொழுது நமக்கு என்ன தோணும்னா, இவர் ஏண்டா சந்தித்தோம் அப்படின்னு நினைப்போம். வேறு சிலரை பார்க்கும்போது இவர் இவ்வளோ நாட்டாக பார்க்காத விட்டுட்டோமேனு வருத்தப்படுவோம். அப்படிப்பட்ட மனிதர் தான், இரண்டாம் வயசு அந்த மனிதர் தான் நம்முடைய புது வரவு ஆசிரியர், வெளியீட்டாளர் அன்பு தம்பி ரமேஷ் அவர்கள். ஒரு 10 ஆண்டு கால பழக்கம் இருக்கு. மிக மிக சுறுசுறுப்பானவர். அவர் ஒரு பத்திரிகையில் வேலையில் இருந்தார். அது வேலையை விட்டுட்டு தன்னுடைய கருத்துக்களை சுதந்திரமாக வெளியிட அவரே புது ஒரு என்ற பத்திரிகையை ஆரம்பித்தார். அவருடைய ஒரு ஒரு முயற்சியிலையும் நான் பங்கேற்பேன். எனக்கு ரொம்ப ஆர்வம். காரணம், அவர் நிகழ்ச்சியில் போகும்போது என்னுடைய மகிழ்ச்சி அதிகமாகும், அதனால் என்னுடைய ஆர்வமும் அதிகமாகும். அந்த பத்திரிகை வெளியிடும்பொழுது கூட நான் கலந்துக்கிட்டேன். அப்போ நான் பல அறிவுரைகள், ஆலோசனைகள், எலக்ட்ரானிக் ஏஜ் வெறும் பிரிண்ட் பண்ணமுன்னு போகாது, இ புக்காக போடணும்னு சொல்லி சொன்னேன். இ மேக்சினா அந்த கருத்துக்கள்லாம் உடனே ஏற்றுக்கொண்டு, அப்புறம் வீடியோ மேக்சின் செய்யணும்னு சொன்னேன். எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டு ஒன்று ஒன்றாக செய்து வராரு. எல்லாம் வெற்றிகரமாக நடக்கிறது, ஆச்சரியம். இந்த பத்திரிகை வந்து பள்ளிக்கூட மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள் எல்லாம் வாங்கி விரும்பி படிக்கிறாங்க. பல சிறப்புகள் இருக்குது. ஏன்னா இன்று பத்திரிகைகளை வந்து மக்கள் விரும்புவதாக வெளியிடணுன்றது போய் மக்களுக்கு பயனுள்ள விஷயங்களை கொடுக்கணுன்றதில் நம்ம ரமேஷ் அவர்கள் மிகவும் அது வந்து முக்கியமாக கருதுகிறாரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இ பேப்பர், வீடியோ மேக்சின் எல்லாம் சேர்ந்து என்ன ஆகுதுன்னா, இந்த புது வரவு மக்கள்லாம், தமிழ்நாட்டு மக்கள் நல்வரவுன்னு சொல்லக்கூடிய அளவில் வேகமாக விரைவாக வளர்ந்துட்டுருக்கு. அவருக்கு 4 குணங்கள் கொட்ட இருக்குது. தக்காளிக்கு 4 கால் மாதிரி அந்த 4 குணங்கள், அந்த 4 குணங்கள் அவர் முன்னேறாரு. தளராத மனம் இருக்கிறதுக்கு, பற்றாத சிந்தனை இருக்குது, தனியாத ஆர்வம் இருக்குது, அயராத உழைப்பு இருக்குது. இந்த 4 தான் அவரை இங்கு மேலும் உயர்த்துது. விரைவிலே உலகத்தில் இருக்கும் தமிழ் கூறும் நல்லுலகம், இன்றைக்கு தமிழர்கள் இல்லாத நாடே இல்லை, ஊரே இல்லை. எல்லாருக்கும் அந்த போயிட்டுருக்கு, இன்னும் எல்லாருக்கும் போயிடும். எல்லாருக்குமே அவங்களுக்கு ரொம்ப விரும்பி படிக்கிற ஒரு புத்தகமாக புது வருவத்துகளும் அவரை வாழ்த்துகிறேன், போற்றுகிறேன். நிச்சயமாக ஒளிமையான எதிர்காலம் உண்டு. அவர் பத்திரிகை மூலம் பல பேர் முன்னேறும் வாய்ப்பு இருக்குது என்று கூறி வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாழ்க வளமுடன்.